ஏ சரணம் அருள் நிறை திருமந்திரம் பாடல் 26. தொடர்ந்து நின்றானே தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிபாரகமுற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே புணர்ந்திருந்தானடி புண்ணியமாமே. இங்கே திருமூலர் பகவான் எங்கேயும் கடவுள் வாழ்த்து பகுதியில் ஒருவனுடைய சிறப்பை பற்றி குறிப்பிடுகிறார். தொடர்ந்து நின்றானை, மனிதர்களுடைய ஒவ்வொரு பிறவியிலும் அந்த பிறவிகள் தோறும் நம்மை தொடர்ந்து வருபவனை தொழுமின் தொழுதால், அவனை தொழுதால் படர்ந்து நின்றான் பரிபாரகமுற்றும். படர்ந்து என்றால் அனைத்து இடங்களிலும் நீக்கமர நிற்கின்றான். பரி என்றால் காற்று, பாரகம் என்றால் முழு உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த அண்ட பிண்ட இரண்டும் கலந்த உச்சி முதல் பாதம் வரையிலும், உச்சி முதல் பாதம் வரையிலின் உடலின் உள் அங்கங்கள் அனைத்திலும், 7 சக்கரங்கள் உட்பட அனைத்து இடங்களிலும் படர்ந்து நின்றவன், காற்றாக நிற்பவன், முழுமையாக படர்ந்து நிற்பவன். கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே, இவை அனைத்தையும் கடந்து ஓரிடத்தில் நிற்கின்றான். எங்கே என்றால் 1000 இதழ் தாமரை என்று அடையாளப்படுத்தக்கூடிய சகசர தளத்திற்கு மேலே. புணர்ந்திருந்தானடி புண்ணியமாமே, சகசர தளத்திற்கு மேல் ஒருவன் புணர்ந்திருந்தான் என்றால் சேர்ந்து இணைந்து இருக்கிறான். அவனுடைய திருவடிதான் புண்ணியத்திலும் சிறந்த புண்ணியம். ஒவ்வொரு மனித பிறவியிலும் மறவாது நம்மை தொடர்ந்து வருபவனை தொழுதால் அவன் நம் உடலின் உள்ளே உள்ள 7 சக்கரங்கள் உட்பட அனைத்து இடங்களிலும் படர்ந்து நிற்கின்றான். முழுமையாக அவன் சகஸ்ர தளத்தில் என்ற ஒரு இடத்தில் அவன் இணைந்து நிற்கின்றான். அவனுடைய திருவடியை பற்றி வணங்கினால் எல்லா விதத்திலும் புண்ணியமாம். யார் அந்த சகஸ்ரதளம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இணைந்து இருப்பவன் என்று நோக்கினால் அந்த இடத்தில் முழுமையாக எல்லாவித ஆய்வுகளின் அடிப்படையிலும் ஒருவனுடைய பெயர் மட்டுமே தெள்ளத்தெளிவாக புலனாகிறது, தனஞ்சயன் என்பவனே. அவனுடைய திருவடியை எவர் தொட்டு வணங்கி வருகிறார்களோ அவர்களுக்கு இல்லறத்திலும் சரி, துறவரம் என்று சொல்லக்கூடிய இறைவனை அடையக்கூடிய பாதையிலும் சரி, எல்லா இடத்திலும் புண்ணியம் மட்டுமே கிடைக்கும். புண்ணியத்தின் அடிப்படையில் இலக்குகள் அடைவது என்பது எளிமையாகும் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாக உள்ளது. குருவே சரணம்.